மனைவி கருவுற்றிருக்கும் போது கணவன் செய்யக்கூடாத சில செயல்களை பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சம்பிரதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செயல்களை செய்யணும், ஒரு சில செயல்களை செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். நண்பர்களோ உறவினர்களோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சவ ஊர்வலத்தில் பங்கேற்றுட்டு அந்த சவ ஊர்வலத்தை பின்தொடர்ந்து போகக்கூடாது. மனைவியை தனியே விட்டு மலையில் ஏறுறதோ இல்லைனா தூர தேசத்துக்கு பயணம் மேற்கொள்கிறதோ கூடாது. கடலில் நீந்தியோ இல்லைனா மூழ்கியோ குளிக்கக்கூடாது. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி வீடு வந்து ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி நம்ம குடி போகக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்டில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவன் எக்காரணத்தை கொண்டும் மொட்டை அடிக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க தாடி கூட ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் அவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம 10 மந்த்ஸ் அப்படிங்கும்போது ஷேவ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் ஆனால் மொட்டை அடிக்கிறத தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட மனைவி, அதாவது கர்ப்பமாக இருக்கிற மனைவியை அந்த ஆண்மகன் வந்து அடித்து துன்புறுத்தி அவங்களோட உடம்பை காயப்படுத்தவோ இல்லைனா அசிங்கமான வார்த்தைகளை கூறி அவங்களோட மனசை ஊனப்படுத்தவோ கூடாது. ஏன்னா அது வந்து குழந்தைக்கும் பாதிப்பு, அந்த பெண்ணுக்கும் பாதிப்பு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுக்கோ இல்லை மது அருந்துறதோ அந்த டைமில் வந்துட்டு பண்ணக்கூடாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மன அளவில் அந்த மனைவியையும் வயிற்றில் இருக்கிற கருவையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.